காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அசரியா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். தியானம். சம்பூரணமான முடிவு உண்டாகும்படி கர்த்தரிடத்தில் தாழ்மையோடு இருப்போம். அசரியா ராஜா, இவரை உசியா ராஜா என்று நாளாகம புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள். 16 வயதில் ராஜாவாகிறார் இந்த அசரியா. 2 நாளாகமும் 26 அதிகாரத்தில் இவரது ஆட்சியை குறித்து இன்னும் விரிவாக நாம் வாசிக்க முடிகிறது. இந்த அசரியா ராஜா வெற்றிகரமான மிக பிரபலமான ராஜாவாக இருந்தார். 2 நாளாகமும் 26 அதிகாரம் 5 வசனத்தில் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பின்பு 16 வசனத்தில் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லியிருக்கிறது. ஆம், அவன் செய்த தவறு தேவனுடைய ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் செய்ய அனுமதிக்கப்படாத வேலையை அவன் செய்தான். அதுவும் தேவன் மீது கொண்ட அன்பினால், கனத்தினால் அவரை மகிமைப்படுத்தும் எண்ணத்தோடு அவன் அப்படி செய்யவில்லை. அவனது இருதயம் பெருமை கொண்டதினால் அதை செய்தான். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து என்று நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தரை தேடி அவரை நம்பி இருக்கும் பொழுது மேன்மை, வெற்றிகள், நல்ல பெயர் என்று யாவும் நமக்கு தேவன் தருவார். ஆனால் அவைகளை பெற்றுக்கொண்டு நாம் பலப்படும் பொழுது தேவனுக்கு எதிராக பெருமை கொள்வோம் என்றால் அது நமக்கு துன்பமான முடிவை தரும். தாழ்வில் மட்டுமல்ல, நாம் வாழ்ந்து சுகித்து இருக்கும் பொழுதும் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக தாழ்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த ராஜா எவ்வளவு மேன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அவைகளின் நடுவில் கர்த்தரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பார் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதமாக அவரது வாழ்வு முடிந்திருக்கும். ஆனால் இவரோ குஷ்டரோகியாக தனிமையாக தன் வாழ்வை முடிக்கிறார். நம்முடைய அற்பமான ஆரம்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த அற்பமான ஆரம்பங்களை சம்பூரணமாக முடிய செய்வதே கர்த்தரின் திட்டம். ஆனால் நாம் அந்த கர்த்தரின் திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு பெருமை கொண்டு நம் மீது தண்டனைகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம். இன்று நாம் எந்த காரியத்தில் தேவனுக்கு விரோதமாக பெருமை கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு தேவனோடு கூட மறுபடியும் ஒப்புரவாவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்களுக்கு கேடுண்டாகும் மட்டும் எங்கள் மனம் மேட்டிமையாகிவிடாமல்
உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை நீர் காத்து கொள்ளும் அப்பா. எப்பொழுதும் உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாக நடக்க எங்களுக்கு பலன் தாரும். எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்துவது மட்டுமே எங்கள் நோக்கமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.